மங்களகரமா நடக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுமா ஐயா சாப்பிடுறா சாப்பிடுற சீதா இருக்காரு அவன் என் வயசுல பிறக்கலாம் பெத்த தாய விட பத்து மடங்கு பாசமா வளர்த்துட்டேன். தம்பி சுந்தரா சீதா சீக்கிரமா கூட்டிட்டு வாயா. மகிழ்ச்சி இதை வருதுமா அதனால என்ன வாகனம் இல்ல நல்ல இடத்த கொண்டாக்கு வந்தோம் வாழ போகலாம். ஐயா ஐயா என்ன இது இப்படி திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? முடிவுக்கு வந்துட்டாங்களா? முடிவுக்கு பரம ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல பாக்குறதுக்கு பொண்ணு லட்சமா இருந்தா போதும் நினைச்சு வந்தா இங்க முதலுக்கே மோசமா இருக்குது. ஐயா ஐயா எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன் மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க தயவுசெய்து மனசு வச்சீங்கன்னா என் தங்கச்சி வாழ முடியும். அதாவது இந்த நொண்டி பொண்ணை என் பையன் தரையில கட்ட சொல்றேன். ஐயோ அப்படின்னா சொல்லாதீங்கயா இது பிறவில ஏற்பட்டது இல்ல வைத்தியம் பார்த்தா குணமாயிருந்தியா. அது சரி ஓம் பக்கத்து நியாயத்தை நீ சொல்லிவிட்ட என்னோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. சுண்டுனா வெங்கல சத்தம் கேட்கிற பொண்ணை எல்லாம் என் பையனை கட்டிக்க சொல்லி கீழ நின்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன். அவ்வளவு பேசிப்புட்டு இப்ப இந்த நொண்டி பொண்ணை கூட்டிட்டு போனா ஊர்ல சிரிக்க மாட்டாங்க. ஐயா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் ஆகலன்னா அந்த பெண்ணு வாழ்க்கையே பாழா பண்ணியா. ஐயா நீங்க பெரியவங்க இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். வழி இருக்கு ஆனா அதை செய்ய உனக்குத்தான் வழி இல்ல. என்ன வேணாலும் செய்யறேன் என் உயிர வேணாலும் கொடுக்குறேன். உயிர் யாருக்கப்பா வேணும்? இந்த பாரு பொண்ணுக்கு சீர்வரிசையா 10,000 ரூபாய் நீ கொடுக்க தயாருனா நானும் பொண்ணு எடுக்க தயார். ஐயா பேச்சு முடிஞ்சு வச்சு நான் வர்றேன். 10,000 ரூபாய் ஆனா 10,000 அத வாயால சொன்னதே இவ்வளவு நேரம் பிடிக்கல. அத சம்பாதிக்க எவ்வளவு காலம் பிடிக்கும்? நீ 10,000 சம்பாதிக்கவும் முடியாது இவளுக்கு பரிசம் போடவும் முடியாது. அழுமூஞ்சிக்கு அலங்காரம் முதல்ல நொந்து போயிருக்கு. நீ வேற என் புண்படுத்துறீங்க. தங்கச்சி அழாதம்மா அழாதே அண்ணன் நான் இருக்கேனே நீ அழாதம்மா. தங்கச்சி நாளைக்கே நான் பட்டம் போறேன். ராவப்பகல பாடுபடுவேன் பணத்தோட வருவேன். இந்த ஊரே அரிசிக்கும்படி ஓகோன்னு கல்யாணம் நடத்துவேம்மா. உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேம்மா. தங்கச்சி நான் வரட்டுமா? சீதா ஏமா அழற ஏன் அழறேன்? காது உன் கல்யாணத்தை நினைச்சு பாக்குறியா? அதெல்லாம் பயப்படாத சுண்டி நான் வெங்காய சத்தம் கேட்கிற மாப்பே நான் கொண்டாந்து நிறுத்தேன். இப்ப சிரிப்பு வருதா? இப்பவே இந்த சிரிப்பு வருது மாப்பிள்ள வந்துருச்சா? இறைவனை தேடுகிறேன். இறைவனையா? ஏசாமி கடவுள் இல்லாத இடம் ஏது? ஏழைகளின் சிரிப்பில் இருக்கான், எங்களுடைய ஏற்களப்பில் இருக்கான், தொழிலாளர்களுடைய உழைப்பில் இருக்கான். உங்களை போன்ற நல்லவங்க இதயத்தெல்லாம் இருக்கானே சுவாமி. கொஞ்சம் இப்படி வரீங்களா? மளிகைக்கடைக்கார பையனை ஒரு நாளில் ஏசா ஒரு தட்டு தட்டுந்த சாக்கா வச்சு இன்னும் 2 நாள்ல ஒரு பெரிய சைட்டுக்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லா கடைகளையும் மூடுறதுக்கு ஆட்களை வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரிசி பருப்பெல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஆயிடும். பாவம் ஏழைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஐயா. ஏழைங்க கஷ்டப்பட்டாதானே நம்ம காட்டுல மழை பெய்யும். பிரதர் விளையாட்டெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றத கேளுங்க. இதுதான் சந்தர்ப்பம். ஆமா நாம பதுக்கி வச்சிருக்கிற கலப்பட பொருளை எல்லாம் கள்ள மார்க்கெட்ல நல்ல விலைக்கு தள்ளி விடலாம். கள்ளச்சாமி உணவு பொருளை கலப்பணம் செய்யறவன், உண்மை தெரிஞ்சும் போய் சாட்டு சொல்றவன், கோயில் பார்த்த கொள்ளையடிக்கிறவன், இவங்க அத்தனை பேரும் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க தெரியுமா? இதான் பேசு விழிச்சு போயிடுச்சு. இந்த மிஸ்டர் ரஞ்சித். ரஞ்சித் ரஞ்சித் போய் வாங்க. என் பேர் சுந்தரம் ஐயா. ஓஹோ இன்னைக்கு அதுவா பேரு? சாப்பிடுங்க. இது சில பேரா? எங்க அம்மா வச்ச பேரா? தான் ஐயா பரவாயில்ல சாப்பிடுங்க.
ஐயோ தாயமா போதும் சார், நீங்க நாடகம் ஆனது நாடகமா நாட்டியமா அப்பா நான் தாயமா சாப்பிடுறேன். ஐயோ காதலர்கள் கைய பிடிக்காம கழுத்தை பிடிச்சாங்க. மாலை கண்டா என்ன பார்த்து நீங்க பார்த்து நல்லா சொல்லுங்க. அதெல்லாம் வேற பாருங்க அம்மா வச்சு. இப்படி ஒரு பொம்பையை நான் பார்த்தேன். நான் ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணுதான் மேல வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா இருந்த. ஐயா பாத்துக்கிட்டு இருந்துமா பச்சா கட்டி நேற்றுங்க. வாங்க ஏய், நீ யாருன்னு இங்க யார்கிட்ட சொன்னியா? ஏழ கதையில கூற மாதிரி என்ன முடிஞ்சாலும் கூறி பார்த்தையா? ஒரு பயம் நம்ப மாட்டேயா. நான் நாட்டு போட்டா அப்படின்னா நடிப்பு பிரமாதம் அப்படிங்க. ஐயா ரா பத்னியா அப்படின்னாக்கா நீ தானே ரஞ்சித் குமார் அப்படிங்களா? ஆமா, யார் அந்த பையன் ரஞ்சித் குமார்? நீயே தான். நீ பேர மாத்தீங்க, எல்லாரும் உன்னை ரஞ்சித் குமார் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி நடிச்சிரு? இல்ல உனக்கு தான் அதுக்காக போய் சொல்ல சொல்றீங்களா? அது நம்ம தர்கால். ஆமா, எப்போ இங்க எல்லாமே போய் அரசனும் போய் ஆண்டியும் போய் நீ நல்லா பாரு. குட் ஈவினிங். ஹவ் டு யூ டு? ஃபைன், தேங்க் யூ. ஐயோ யாருங்க தம்பா? மேனகா. மேனகாவா? இந்த சினிமாவில் வராங்களே அந்த மேனகாவா? வணக்கம். ஹலோ ஹலோ, என்ன பண்ணிச்சிருங்க பண்ணிச்சிருங்க. நான் வந்து சினிமாவில் தான் மேனகையை பார்த்துருக்கேன். அதே மாதிரி இருக்கீங்க. உங்க உடம்பு மைதா மாவுல செய்யற பொம்மை மாதிரி மழி மழி மருந்து இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, மிஸ் லீலா, இவர் தான் மிஸ் ரஞ்சித் குமார், ஊர்லயே பெரிய ரட்சாதிபதி. இவர் தான் மிஸ் லீலா தேவி, இது அவங்க சித்தப்பா, இது அவங்க சின்னம்மா. ஆப்பிரிக்காவில் இவங்களுக்கு சொந்தமா சில வைரச் சுரங்கங்களே இருக்கு. என்னது வைரச் சுரங்கமா? இவங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எதை பத்தியா? யார் சொன்னது? அத சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்றேன். ஆமா, இந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறதுக்கான வேடிக்கைக்கா? ஓ, வேடிக்கைக்கா? இது வயிற்று பழப்புக்குமா? வயிற்று பழப்புக்கு. ஆமா, ஏன் இதெல்லாம் சிரிக்கிறீங்க? ஒரு தடவை வாசிக்க பார்க்கலாம். வாசிக்கணுமா? ஓ ஆமா, கர்நாடகம் வாசிக்கணுமா? இல்ல இந்துஸ்தான சங்கீதம் வேணுமா? இல்ல சினிமா பாட்டு வேணுமா? உங்களுக்கு இஷ்டமானது வாசிங்களே. அப்படியா? நன்றிங்க. கொஞ்ச நேரத்துல எங்க காதல் எல்லாம் தேனாறு பாய வச்சிட்டீங்களே. அம்மா, நீங்க பாத்தீங்களே ஒரு சுத்தே பெருத்துட்டேன். அம்மா, கலைஞர்களுக்கு இப்படி பாத்துதான் ரொம்ப முக்கியம். என்ன இருக்கு? ஆமா, உங்களுக்கு வேற கலைகள்லயும் பரிச்சயம் உண்டா? அது நான் சொல்லப்படாதுங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சீங்க. வச்சுங்களா? கச்சேரி இப்பதான் களை கட்டி இருக்கு. உங்க நகை ரொம்ப தேங்க்ஸ். பாத்தீங்களா, நான் ரொம்ப கேர்லெஸ். ஒரு உதவி செய்வீங்களா? என்ன என்ன? இத நீங்களே கட்டி விடுங்க. நான் கேட்டதா? கூடாதுங்க, புருஷன் தான் ஒரு பொண்ணு கேட்ட தாலி கட்டணும். இது தாலி இல்ல, வெறும் நகைதான், சும்மா கட்டி விடுங்க. அப்போ இது யார் வேணாலும் கேட்டலாம், எப்ப வேணாலும் அவுத்துக்கலாம். இல்ல
ப்ளீஸ் போட்டு விடுங்க. சரிங்க. பையன் அழகா இருக்கா இல்ல உங்க கழுத்து அழகா இருக்கான்னு தெரியல. ரெண்டுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? பையன் கிடக்குதுங்க, கேட்டு கால வாங்கிக்கலாமே. ஆனா இந்த பத்து பொருள் உள்ள கழுத்து இருக்க அது எங்க வாங்கறது? ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்க. உங்களுக்கு வயிறன்னா ஒரு கண்ணுதான் போல இருக்கு. ஒரு கண்ணா? எனக்கு ரெண்டு கண்ணுங்க. சரி, எங்க இந்த மாலைக்கு ஒரு மதிப்பு போடுங்க பாக்கலாம். உங்களுக்கு முன்னாலே இருக்கா ஏதுங்க மதிப்பு? போங்க, பொய் சொல்றீங்க. இங்கதான் பொய் பொண்ணாட போதுங்க. தெரியுதே, ஆண்டியும் போய் ஆசனும் போய் நீங்களும் போய் நானும் போய் எல்லாம் போயின்னு அந்த பட்டாங்கத்தை ஆளே சொன்னாரு. ஆமா, இதெல்லாம் பொய்யா இருக்கும் போது ஒரு ரஞ்சித் குமார் பொய்யா இருக்கா? இன்னைக்கே சந்திக்கலாமே. கனவுல சந்திக்கலாம். மிஸ் லீலா, ரஞ்சித் குமாரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல நடிகர். சார் சார் சார், இப்படி வாங்க வாங்க, இந்த கார்ல ஏறுங்க. என்னையா? ஆமா சார், இந்த கார்லயா? நீங்க ஒரு பெரிய கலாமேத, உங்களுக்கு மரியாதை செய்யறோம். ஓஹோ, அப்ப சரி. நீங்க தங்குறதுக்கு பிரமாதமான இட வசதி எல்லாம் செய்திருக்கேன் சார். ஆமா, அங்க போனா பழைய சோறும் சுண்ட குழம்பு கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும் சார், புறப்படுங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய காப்பா. நல்லா இருக்குமா அது? என்ன பண்ணலாம் நீ? எல்லாரையும் இவர்தான் மேடம் உண்மையான பாஸ். இதே முதலே சொல்லல. சாரி மேடம், சொல்லக்கூடாதுன்னு பாஸ் உத்தரவு. டார்லிங், இதென்ன விளையாட்டு? சோ சாரி டார்லிங், இப்படி நடக்கமா எதிர்பார்க்கவே இல்லை. டோன்ட் வரி, கம் ஆன் மிஸ்டர், கம் ஆன். எப்படி நம்ம தலைக்கு? வண்டர்ஃபுல். ஐயோ, அசிங்க அசிங்க சார். என்ன ஆச்சரியமா இருக்கு, உங்க மூக்கு முழி மூஞ்சி எல்லாம் என்ன பொண்ணு இருக்கு. நீங்க மட்டும் எங்க பழத்துக்கு போனீங்க, அவ்வளவுதான். என் தங்கச்சி பார்த்தா நான் தான் வந்திருக்கேன் நம்பும். ஆமா, நீ மட்டும் என்ன, எங்க அம்மா உன்னை பார்த்தாங்கன்னா வாடா மகனேன்னு அப்படியே அணைச்சுக்குவாங்க. ஆச்சரியமா இல்ல சார், என்னமா நீ இருக்கியே? எப்படியோ நீங்க குடுத்து வச்சவங்க, எனக்கு அம்மா இல்லைங்க. உங்க தத்த புண்ணியவதிய பார்த்து கும்பிடுங்க. எங்க இருக்காங்க? தாயாற்ற போயிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தை திரும்பி வர்றதா லெட்டர் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள நீ வந்துட்ட. என்ன அது, நான் வந்ததுக்கும் அம்மா வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னிலிருந்து நகை உடை பேச்சு எல்லாத்தையும் என்ன போலவே நீ மாறிடணும். பார்க்கவங்க எல்லாம் நீதான் நானும் நம்பும்படியா நடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? நடிக்கணுமா? யோ, இந்த குமார் வேலைக்கெல்லாம் வேற பாரியா? ஏய் சுந்தரம், இல்ல நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் போ. என் வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்துருச்சு, அதனால எனக்கு இதே நோய்.
நான் குணமாகவும் சில நாள் ஆஸ்பத்திரி இருந்தாகும். எனக்கு நோய் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அந்த நிமிஷமே அவங்க உயிர் போயிடும். அதனால எனக்கு பதிலாக நீ இங்க இருந்தா எங்க அம்மா தன் மகன் நல்லா இருக்கான்னு நம்பி சந்தோஷமா இருப்பாங்க. சுந்தரம், நீங்க தாய் இல்லாத பிள்ள, பெற்ற தாயுடைய அழமையை நான் சொல்லியான்னு தெரிஞ்சுக்க போறேன். என்னங்க இது, என் தம்பி சங்கத்தை கூட வச்சுக்கலாம், என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பழஞ்சம்பாய்க்கு பக்கத்துக்கு வந்தேன், நீங்க என்னன்னா கவப்படாது, உன் தங்கச்சி கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, உனக்கு மாசா மாசம் சம்பளம் 500 ரூபாய், மாசம் 500 ரூபாய் சம்பளம். ஃபைவ் 500, அண்டர்ஸ்டாண்ட்? என்ன முடிவு? நான் என்ன சொல்ல போறேன், நான் சரியும் சொல்லுவேன் தான் உங்களுக்கு தெரியுமே. மாசம் 500 ரூபாய் சம்பளம். தேங்க்யூ. ஆனா நீ கிராமத்திலேருந்து வந்தவண்ணும் உன் பேர் சுந்தரன்னும் யாருக்குமே தெரியக்கூடாது. முச்சு வர மாட்டேன். டார்லிங், இது என் மோகனா, என் வருங்கால மனைவி. இதோ இவங்கெல்லாம் உன் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஆட்கள். அண்டர்ஸ்டாண்ட்? மோகனா, சுந்தரம் தங்கத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய சொல்லு. இந்த ரஞ்சித்தும் தான் எவனுமே சீர் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? சாரி பாஸ், நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சு. அதுக்கு ரேட்டு சரியா பேசணும். என்ன இது கொண்டப்பா கோட்டை வீட்டுக்கு கைய போடும. சின்னமா பார்த்து போங்கப்பா. ஏய், என்ன பண்றான் இவன்? முதல்ல பாப்பா பாக்கலாம். இது நன்றி. புண்ணியவதி, என் அதை இருக்கட்டும், என் தங்கச்சிக்கு பணம் அனுப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். டோன்ட் வரி. என்ன வரி? டோன்ட் வரி. என்ன வரி? ஃபாதர் டோன்ட் வரி. குட் மார்னிங் சார். 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 அந்த புரோக்கர் வந்திருக்கிறார் சார். ஓ, குட் மார்னிங் சார். ஏன் சார், நாள் தவறாம நாமும் கையெடுத்து கும்பிடுறோம். சும்மா ஒரு மரியாதைக்காக நம்ம முதலாளி தலைய கூட ஆட்டமாட்டேங்கிறாரு சார். மாசம் மாசம் ஒழுங்கா சம்பளத்தை கொடுக்குறாரு. இது போதாதா? நமக்கு மரியாதை வேறையா வாழுது? போய் வேறைய பாருங்கய்யா. சார், ஒரே முடிவா சொல்லுங்க, உங்க கிட்ட இருக்கிற வைர லாட்டுக்கு எவ்வளவு தொகை எதிர்பார்க்கறீங்க? 15 லாக்ஸ், அதாவது 15 லட்சம். எஸ் சார, அந்த வரைக்கும் முடிச்சிடும் சார். பார்த்து ரெடியா இருக்காங்க சார். சார், நான் இந்த பேரத்துக்காக எடுத்துக்கிட்ட முயற்சி கமிஷன் தாராளமா கிடைக்கும். ஐயோ, அது போதும் சார், அது போதும் சார். சார், வழக்கமா நம்ம சந்திக்கிற இடத்துல வர்ற வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு. வெள்ளிக்கிழமையா? ஆமா சார், வெள்ளிக்கிழமை. அப்படியே பர்த்டே லக்கிதே. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். பார்த்தே பணத்தோட வர சொல்லிடுறேன். நீங்களும் வந்துடுங்க, பேரத்தை கச்சிதமா பேசி முடிச்சிடும். ஓகே, ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கொஞ்சம்
ரஞ்சத்துக்கு முன்னால எவனுமே சிகரெட் பிடிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏ சுந்தரம், நீ ரஞ்சித்தாவே மாறிட்டேன்னு நான் நம்புறதுக்காக என்னையே அடிக்கணுமா? ஓ சாரி சார், இந்த பட்டிக்காட்டானுடைய நடிப்பு எப்படி? ஓ, களிமண் எடுத்து நான் தான் பிள்ளையாராக்கினேன், இப்ப அதிகாலையும் நான் வேணுமா? ஏய், நாளைக்கு நடக்க போவது என்னுடைய பிறந்த நாள் விழாவுக்கு எனக்கு பதிலா நீதான் போகணும். அங்க காமி உன் நடிப்பு திறமைய. அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம சுந்தரத்தை எனக்கு பதிலா என் பர்த்டே பார்ட்டி கூட்டிட்டு போ. நீங்க எங்க போறீங்க? நம்ம கிட்ட இருக்க 15,000 ரூபாய்க்கு வச்சுப்பாங்க. போக போறேன். என் பர்த்டே பார்ட்டிக்கு போலீஸ் அதிகாரிங்க நிறைய பேர் வருவாங்க. அத்தனை பேர் மத்தியில சுந்தரம் தப்பா எதுவுமே பேசக்கூடாது. யாராவது எக்கச்சக்கமா கேள்வி கேட்டாங்க, நீ முந்திக்கிட்டு சாமர்த்தியமா பதில் சொல்லி காப்பாத்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். குட் பாய் மிஸ்டர் ரஞ்சித், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்க. தேங்க்ஸ். சுந்தரம், இந்த நிமிஷத்திலிருந்து நீதான் ரஞ்சித், உனக்கு தான் பிறந்தார். அப்கோர்ஸ் அங்கதான் உனக்கு சோதனை காத்திருக்கு. சோதனையா? இந்த ரஞ்சித்துக்கு அது கிஞ்சித்தே கிடையாது தெரியுமா? டார்லிங் கம் ஆன். எதுக்காக என்ன கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்தாங்க? தப்புதான், உங்க வாயையும் கட்டி கூட்டி வந்திருக்கணும். டாக்டர் பார்த்தா நல்லவரா இருக்கீங்க, அந்த வேலைக்கு அவனுங்க. என்ன இது? குண்டடிபட்ட காயம். குண்டா? விசாரணை தேவையில்லை, சேர்த்து ஆரம்பிங்க. பணத்தாசியால நான் இங்க வரல, சிகிச்சை அளிக்கிறது ஒரு டாக்டருடைய கடமை. நீங்க யாருன்னாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு நோயாளி, உங்களுக்கு அது மட்டும் தெரிஞ்சா போதும். கொஞ்சம் வெளியே கொண்டு வர சொல்லுங்க. என் பேச்ச நம்புங்க சார், நான் சுட்ட ரிவால்வர் குண்டு ரஞ்சித்துடைய காலில் பாஞ்சது, அதுல சந்தேகமே இல்ல. மிஸ்டர் மோகன், ஆரம்பத்திலிருந்து ரஞ்சித் இங்கதான் இருந்திருக்க. ரஞ்சித் இங்கதான் இருந்தாருன்னா குண்டடிப்பட்டது யாருக்கு? ஏன் டாக்டர், இந்த குண்டுதான் என் காலுக்குள்ள குளிர்ந்தது. ஏன் டாக்டர், காயம் பலமா இருக்க? ஆமா, எலும்புல கூட கொஞ்சம் அடிபட்டு இருக்குது. பூர்ணமா குணமாக ஒரு மாசமா தான். அது வரைக்கும் நீங்க நடக்க கூடாது. நடக்காது, நடக்கவே நடக்காது. அப்புறம் நீங்க நடக்கிறதுங்கிறதும் நடக்காது.
நடக்கட்டும். ஆனா டாக்டர், என் காலில் இருக்கிற காயத்தோட தழும்பு கூட தெரியக்கூடாது. இருக்காது, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருக்கேன். குட், நுணுக்கம் புரிஞ்சவன். இது 5000 ரூபாய் இருக்கு. தேங்க்ஸ். உங்க கால் பூரணமாக குணமாயிடுச்சு சார். தேங்க்ஸ் டாக்டர். என் காலில் காயம் எங்க இருந்ததுன்னு எனக்கே தெரியல. இனிமேவாவது நான் வீட்டுக்கு போலாம் இல்லையா சார்? ஓ, தாராளமா போகலாமே. தாஸ் அது 10000 ரூபாய் இருக்கு. 10000? ஆமா, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நானும் உங்களை மறக்கவே மாட்டேன். குட் பாய். குட் பாய். நாம நெருங்க முடியாத இடத்துல. அப்படி ஒண்ணு இருக்கா என்ன? இன்ஸ்பெக்டர் மோகனோட வீட்டுல. இன்ஸ்பெக்டர் மோகன்? டார்லிங், நீ கவலைப்படாத. நீ கண்டு வந்தத நான் கொண்டு வர்றேன்.